தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஆதார் சர்வீஸ் வந்து நம்ம சிஎஸ்சியில் வந்து மத்திய பிரதேசத்தில் முதல் முதலாக வந்து துவங்கியிருக்காங்க. ஸோ அது குறித்த ஒரு வீடியோ தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடைய பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா, மத்திய பிரதேசத்தில் இந்த ஆதார் சர்வீஸ் ஆக்டிவேஷனுக்கான ஒரு இமெயில் கன்ஃபர்மேஷன் டிசி பாயிண்ட் எடுத்திருக்க சிஎஸ்சி விஎல்இக்கு தான் வந்து சிஎஸ்சி மத்திய பிரதேச டீமில் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து மற்ற ஸ்டேட்டுக்கும் வந்து விரைவில் வந்து வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க, லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசி கோட் அலாட்மெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒன்று, ரெண்டாவது கன்ஸ்டன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவதும், தேர்டு பார்த்தீங்கன்னா ஓன்லி விஎல்இ என்எஸ்சி ஐடி சர்டிஃபிகேட் செல்ஃப் அட்டஸ்டட் பை சூப்பர்வைசர் அப்படின்ட்டு ஆதார் சர்டிஃபிகேட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ ஆதார் அவங்களோட இ ஆதார் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி ஒரு காப்பியும், சூப்பர்வைசர் விஎல்இ போலீஸ் வெரிஃபிகேஷன் காப்பி நாட் மோர் தென் 3 மந்த்ஸ் ஓல்டு, அதாவது 3 மாதத்துக்குள்ளே உள்ள போலீஸ் வெரிஃபிகேஷன் லெட்டரும் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த அந்த சர்டிஃபிகேட் அஞ்சையும் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த ஒரு மெயில் ஐடிக்கு அனுப்பவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இ ரெக்வஸ்ட் ஃபார்ம் ஆப்ரேட்டர் சூப்பர்வைசர் அசோசியேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மில் வந்து அந்த டீட்டெயில்ஸும் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இ ரெக்வஸ்டோட இந்த ஆதார் ஆப்ரேட்டர் சூப்பர்வைசருக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து ரியலியாக இருந்தால் எல்லாருக்குமே தெரியும், இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா தான் அந்த க்ரெடென்ஷியல் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து பழைய ஆதார் வச்சுருந்தா எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ இந்த ஒரு தகவல் பார்த்திங்க அப்படின்னாக்கா பிசி பாயிண்ட் உள்ள விஎல்இகளுக்கு மட்டும்தான். ஸோ வந்து அதாவது அதர் ஸ்டேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம தமிழ்நாட்டு விஎல்இகளுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இங்கே நோக்கம்.